ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வாரம் ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த கடையில் நான் என்னென்ன ஐட்டம்லாம் வாங்க போகிறோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த அதே ஷாப்பிங் விளாகில் பார்த்த அதே கடை தாங்க, டார்கெட் ஷாப் தாங்க. இந்த இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இந்த டார்கெட்டில் பண்ண மற்ற ஷாப்பிங்கோட டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். யாராவது நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த விளாகோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் சில டார்கெட்டோட ஷாப்போடைய விளாக்ஸில் வந்து நான் சில இதை செட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே சும்மா ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து இந்த மழையில் தான் நான் இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த வாரம் தேவையான காய்கறிலாம் வாங்கிறதுக்கு வந்தேன். என்னங்க பண்ணுறது? ஸோ வந்து மழை எப்போ பெய்யும் நிற்கும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து பொறுமையாக வந்து வாங்கினேன்னா எனக்கு டைம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, பொருட்படுத்தாமல் நான் பாட்டும் கடைக்கு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து ஷாப்பிங் மோடுக்கு வந்துட்டேன். இது வந்து ஈவினிங் டைம்லாம் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பில்லிங் அந்த செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து பில் போடுறதுக்கு அந்த எம்ப்ளாயிலாம் இருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த கடையில் வந்து மார்னிங் ஹவர்ஸில் வந்தால் இந்த எம்ப்ளாயிங்க வந்து பில் போடுற இது வந்து கம்மியாக இருப்பாங்க. ஆளுங்க ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் போடுவாங்க, மீதி எல்லாமே வந்து செல்ஃப் செக்அவுட் தான் நிறைய பேர் பண்ணுறதா அவங்க வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல தான் நிறைய கூட்டத்தை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இதில் வந்து உள்ள ஷார்ட்கட்டாக இது உள்ளே அப்படியே நான் நுழைஞ்சிருவேன் யூஸ்வலாக. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு சர்வீஸ்ன்னு இருக்குது, அந்த சர்வீஸ் இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடை வந்து ரொம்பவே பெரிய கடைங்க. அதனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ரெட் கலர் தான் இவங்களுடைய அந்த இந்த டார்கெட் ஷாப்போட வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவங்களுடைய இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் வந்து மெயின் கலராக இவங்களுடைய கடையை சுற்றி சுற்றி இருக்கும். அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாலே தெரியும், ரெட் கலர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இன்றைக்கி ஷாப்பிங்கை நான் ரொம்பவே இனிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அடையாளமாக நான் என்ன எடுக்க போகிறேன்னா சாக்லேட் தாங்க எடுக்க போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஷாப்பிங்கை வந்து ஸ்வீட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து சாக்லேட் ஒன்று எடுக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த சாக்லேட் எனக்காக நான் எடுக்கல, ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்காக கொடுக்கறதுக்காக, அவங்க பையனுக்கு கொடுக்கறதுக்காக நான் வாங்கிட்டு போகிறேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதுனால அந்த இந்த சாக்லேட் அந்த பையனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். ஸோ வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து இந்த சாக்லேட் இந்த மில்க்கு இந்த இது பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து அதனால் நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சாக்லேட்டு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெஜிடேபிள்ஸ் இல்லை நான்வெஜ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நம்ம அந்த செக்ஷன் போகலாம் வாங்க. அதாவது இந்த கடையை பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த வெஜிடபிள் செக்ஷன் வரைக்கும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகுங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கும். அது வரைக்கும் நான் இந்த கடையை பற்றின சில விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நடந்து போகும்போது போர் அடிக்காமல் இருக்கணும்ல, அதுக்காக. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கடையை பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம், இந்த கடையில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா அது, ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கிறதுலாம் பொறுத்து நமக்கு வந்து விலை நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பொது பார்ப்பாங்க. ஒரு கடைக்கு கண்டிப்பாக அதுவும் வேணும், ப்ளஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸும் ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா வந்து எனக்கு இந்த விஷயம் கஸ்டமர் சர்வீஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு இந்த கடையில் வந்து கஸ்டமர் சர்வீஸை பார்க்கும் போது தான் நான் முடிவு பண்ணேன். இஷ்டம் நான் வந்து எப்படின்னா ஒரு கடையை தேர்ந்தெடுப்பேன்னா விலை கம்மியாக இருக்கணும், பொருள் தரமாக இருக்கணும். இல்லை பொருள் வந்து மீடியமாக இருந்தால் கூட பரவாயில்ல, விலை கம்மியாக இருந்தால் நம்ம வாங்கிறதுக்கு மதிப்புக்கு அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாக நான் வந்து ஒரு ஷாப்பிங் பிளேஸை வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த கடையை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது கஸ்டமர் சர்வீஸும் வந்து ரொம்ப முக்கியம். கஸ்டமர் சர்வீஸ்னால் என்னென்னா கடையில் வேலை செய்கிற எம்ப்ளாயிங்க வந்து கஸ்டமரான நமக்கு, அதாவது நமக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க கேட்குற நம்ம கேட்குற க்வெஸ்சனுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, அப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கடையில் ஏதாவது பொருள் எங்கே இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கேட்கும் போது ஒரு கரெக்டான சர்வீஸ் பண்ணுறாங்களாங்க, அதுதான் வந்து கஸ்டமர் சர்வீஸு. ஸோ வந்து நிறைய பிளேஸில் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த கடையில் வேலை செய்கிற எம்ப்ளாயிங்க நிஜமாகவே ரொம்பவே வந்து சர்வீஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில், அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓ ஒரு கடையில் வந்து கஸ்டமர் சர்வீஸும் வந்து வேணுங்கிறத நான் அப்போ தான் முடிவு பண்ணேன் ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகணும்னா. யூஸ்வலாக எனக்கு அதுக்கு இந்த கடையை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு, ஒரு கடைனா விலை கம்மியாக இருக்கணும், இல்லை வந்து விலை வந்து மீடியமாக இருக்கணும், எல்லா தரமான பொருளும் கிடைக்கணும், அந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாக நினச்சிட்ருப்பேன். பட் இந்த கடையில் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், கஸ்டமர் சர்வீஸும் நல்லாயிருக்கும்.
இது என்னதுன்னா, நம்மளுடைய கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற, தலைக்கு யூஸ் பண்ணுற ஏர் பின்னு, அந்த ஏர் ரிலேட்டடாக என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இது என்னதுன்னா, அதாவது இப்போதுவே யூஎஸில் என்ன மாதிரியான கிளிப்ஸ்லாம் போடுவாங்க, ஏர் கிளிப்ஸு, ஏரில் வந்து என்னென்ன மாதிரியான இதில் அது நம்ம ஊரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே விற்பாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பொதுவாக மேக்கப் ஐட்டம் இங்கே அதிகமாக விற்பாங்க, பட் ஹேர் சம்மந்தமாக என்ன விற்பாங்க அதெல்லாம் இங்கே கிடைக்குமா, ஸ்லைட் பின் கிடைக்குமா அப்படிலாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நான் வந்து யூஎஸ் வந்தப்போ இந்த மாதிரி ஸ்லைடு ஸ்லைட் பின்னுங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பின்னுங்க, நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இங்கே விற்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற அதே தலைக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம போடுற அந்த கிளிப்பு எல்லாமே இங்கே விற்கிறாங்க யூஎஸில். அதுதான் உங்களுக்கு காட்டலான் தான். இந்த செக்ஷனில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஏர் ஷாம்போ, ஃபேஸ் க்ரீமு, அந்த மாதிரி நிறைய இது வந்து நிறைய இங்கே இந்த லோஷன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இங்கே ஏகப்பட்ட பிராண்டு ஏகப்பட்ட வகையாக வந்து இங்கே வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து யூஎஸில் கிடைக்குதுன்னு. அதுவும் இந்த ஃபேஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த நிறைய இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பு, இந்த ஃபேஸ் ஃபேஷியல் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது. சில பிராண்ட் வந்து நம்ம இந்தியாவிலையும் கிடைக்கிற சில பிராண்டுங்க இருக்குது, சில பிராண்ட் வந்து யூஎஸ் பிராண்டுங்களும் நிறையா இருக்குது. பட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து படித்து பொறுமையாக வாங்கணுன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னுக்கு எது செலக்ட் ஆகும், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எது ஒத்து வரும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கிறது பெஸ்ட்டு. சிலது இந்தியாவில் யூஸ் பண்ணுற அதே பிராண்டுங், நம்ம விளம்பரத்தில் பார்க்குற அதே பிராண்டுங்களும் இங்கே விற்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவினோ அந்த பிராண்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பாடி இந்த ஸ்க்ரப்பு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது என்னதுன்னா ஹேண்ட் சானிடைசருங்க. யூஸ்வலாக வந்து ஹேண்ட் சானிடைசருக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் ஏகப்பட்ட வாசனை. ஆக்சுவலாக நான் வந்து வீட்டுக்கு தேவையான ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எதுனா கிடைக்குமா அப்படின்னு நான் பார்க்கறதுக்காக இந்த செக்ஷன் வந்தேன். பார்த்தோன்னா இங்கே ஹேண்ட் சானிடைசரில் ஃப்ராக்ரன்ஸ் அந்த இது இருக்குது. சில பேர் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க போலக்குது ஹேண்ட் சானிடைசர். இந்த கோவிட் காலத்தில் என்ன வாசனை ஹேண்ட் சானிடைசர் யாருக்கு தான் தேவைப்படுதுன்னா, யூஎஸில் இருக்கவங்க யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா யூஎஸில் கிடைக்குதுங்க. நல்லா வேறு வேறு உங்களுக்கு என்ன வாசனை இதோ ரோஸ் ஃப்ளேவரு, அப்புறம் வந்து லாவெண்டர், அது மாதிரி நிறைய இதில் கிடைக்குது. யாராவது யூஎஸில் இருந்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸோடு வருது, வேணும்னா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங்லாம் கிடையாதுங்க. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி மட்டும்தான் வாங்க வந்திருக்கிறேன், அதனால் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது. யூஸ்வலாக வந்து ஃப்ரெஷ்ஷு கீரை வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. யூஸ்வலாக வந்து நான் பாக்ஸில் தான் அந்த கீரை எல்லாம் மட்டும் பார்த்துருப்பீங்க. நிறைய டார்கெட் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸ் தான் எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை கட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, $1 தான். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு காலிஃப்ளவரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அதை எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே காலிஃப் எல்லா காய்கறியுமே வந்து இங்கே வந்து ஆர்கானிக்கு ஆர்கானிக் இல்லாமல் அந்த மாதிரியும் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து ஆர்கானிக் ஆர்கானிக் இல்லாமல் அந்த மாதிரியும் வகையாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பானாவில் கூட ஆர்கானிக் ஆர்கானிக் இல்லாதது இருக்குதுங்க. உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதனால் இந்த வாரத்துக்கு தேவையான வாழைப்பழம் சிலது நான் எடுத்துக்கிட்டேன். வாங்க அடுத்ததான் நான்வெஜ் செக்ஷனுக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக என்னுடைய டார்கெட் ஷாப்பிங் வ்ளாகில் வந்து நான் ஏற்கனவே போட்ட வ்ளாகில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் கூட சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஆஃபர் மாதிரி போடுவாங்க. ஒரு 2 நாள் முடிய போகிறது, எக்ஸ்பைரி டேட் கொஞ்சம் ஷார்ட் டைமாக இருக்கிறது, அந்த மாதிரி போடுவாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது போட்டிருக்காங்க, நிறைய பேக்கெட் ஆஃபர் பார்க்க முடிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கனோட டைஸு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரெஸ்ட் ஃபீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வந்து இது வந்து சிக்கனோட தொடக்கறி மட்டும் வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஆஃபர் ப்ரைஸ் $1 வந்து ஆஃப் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு, டைசன் பிராண்டில் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய இது ரொம்ப ஷார்ட் பீரியட்னா 2 நாள் இருந்ததுங்க எக்ஸ்பைரி டேட், ரொம்பலாம் ஷார்ட் கிடையாது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி முடியறதே வந்து அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் இந்த இன்றைக்கி பார்த்தோன்னா 2 நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது இருந்துச்சு. இது என்ன பிராண்டுனா, இது வந்து குட் கேதர்ன்னு சொல்லிட்டு இது வந்து
நம்ம இங்கே டார்கெட் ஷாப் இருக்குல்லங்க, அவங்களுடைய பிராண்ட் இது குட் கேதருங்கிறது. யூஸ்வலாக நான் இந்த சிக்கன் தான் நான் எடுப்பேன். ஏன் எடுப்பேன்னா, ஒன்று வந்து இதுவும் வந்து சேம் தாங்க, இந்த சிக்கனில் வந்து இந்த ஆர்மன் போடல, ஊசி போடல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கும் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் இருந்துச்சு. இதில் பாருங்கள், அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்மோன்லாம் இது பண்ணலை. அப்புறம் வந்து இந்த கோழிங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போடுறாங்களேங்க, அந்த மாதிரிலாம் போட்டு இதை வந்து வளர்க்க வைக்கல, அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து டைசன் பிராண்டுங்க சிக்கன். இந்த பிராண்டு இதோட விலை பார்த்தோன்னா $1.99 பர் எல்பிங்கிறது ஒரு 400 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு, 400 கிலோகிராம் அந்த மாதிரி வரும். நான் வந்து இதுக்கு கேஜிக்கு உங்களுக்கு நான் மாற்றி சொல்கிறேன், எல்பி தோராயமாக சொல்கிறேன். நீங்கள் போய் உங்களுக்கு வேணும்னா எக்ஸாக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றி பார்க்கலாம். குட் கேதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.29 தாங்க. அப்போ ப்ரைஸ் பாருங்கள், கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது இந்த குட் கேதர். அதே சேம் தான், டேஸ்ட் வைஸ் எதுவுமே வந்து வித்தியாசப்படாது. டைசன் பிராண்ட் வந்து கொஞ்சம் பிராண்டாக இருக்கனால அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க. இந்த குட் கேதர் வந்து இவங்களுடைய டார்கெட்டோட பிராண்டு, உங்களுக்கு விலையும் வந்து நல்லாயிருக்கும், சிக்கனும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன், அதனால் ரொம்ப பெரிய பர்ச்சேஸ்லாம் கிடையாது. யூஎஸில் பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்து தொடகறி தனியாக, அதுக்கப்புறம் வந்து இந்த லெக் பீஸ் இருக்குல்லங்க அது மட்டுமே தனியாக ஒரு பேக்கெட்டு, அப்புறம் வந்து சிக்கனோட விங்ஸ் அந்த ரக்க பகுதியில் ஒரு வரலங்க அது, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கிடைக்கும். பிரெஸ்ட் பீஸ் இதுவும் கிடைக்கும், எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும். அதே மாதிரி ஹோல் சிக்கனும் முழு கோழியும் கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த இது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து சின்ன பேக்கெட்டும் கிடைக்கும், பெரிய பேக்கெட்டும் கிடைக்கும். இந்த வார சமையலுக்கு நான் என்னென்ன வாங்கினேன்னா, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து பனானா, அப்புறம் ஒரு கீரைக்கட்டு, அப்புறம் வந்து பால், லேஸு, இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நொறுக்கு தீனி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கினேன். இது இந்த பிராண்ட் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அப்புறம் சிக்கன் ஃப்ரைஸும் ரெண்டுமே நான் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த பிராண்ட் நான் வாங்கியிருக்கிறேன். இது என்னதுன்னா ப்ரைஸ் ஸ்கேனருங்க. அதுதான் நம்ம எதனா ஒரு பொருளோட விலை தெரிஞ்சுக்கணுன்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா அதோடய ப்ரைஸ் வந்து காட்டும். இன்றைக்கி வந்து நான் வந்து செல்ஃப் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ்லாம் நான் முடிச்சிட்டேன். கடவுளை என்ட்ராகும் போது ஜோனும் மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் வந்து இப்போ நான் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே போகும்போது மழை பெய்யுமா பெய்யலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் போய் தான் செக் பண்ணோம். அதனால் இன்றைக்கி வ்ளாகில் வந்து நான் வந்து அவுட் சைடு அந்த கார் பார்க்கிங் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணலை, மழை அதாங்க ரீசன். இந்த யூஎஸ்ஏ ஷாப்பிங் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.